அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் 35வது போட்டியாக ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரண்டு அணிகளுக்கிடையிலான இந்த போட்டியானது ஷார்ஜா மைதானத்திலே நடைபெற உள்ளது. இந்த போட்டியிலே யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும். இவ்வாறு இந்த இரண்டு அணிகளிலே எந்த அணியினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகின்றது என்பதனை நாம் பார்க்கின்ற வேளையிலே இந்த இரண்டு அணிகளினுடைய கடந்த கால பெறுபர்களையும் அதேபோன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமான ஷார்ஜா மைதானம் எந்த அணியினருக்கு அதிகளவான வெற்றி வாய்ப்பினை கொண்டமைந்து காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் நாம் முதலில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் புள்ளிகளின் தரவரிசை பட்டியலிலே இந்த ஆர்சிபி அணியானவர்கள் 7 போட்டிகளிலே விளையாடி 5 போட்டிகளில் வெற்றியினை பெற்று 10 புள்ளிகளுடன் அவர்கள் புள்ளிகளின் தரவரிசை பட்டியலில் 3வது இடத்தில் காணப்படுகின்றார்கள். அதேபோன்று சிஎஸ்கே அணியானவர்கள் மொத்தமாக 7 போட்டிகளிலே 5 போட்டிகளில் வெற்றியினை பெற்று 10 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் காணப்படுகின்றார்கள். ஆகவே இந்த இரண்டு அணிகளும் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் பிளேஆஃப் சுற்றுக்குள் செல்வதற்கு அதிகளவான வாய்ப்புகள் கொண்ட ஒரு அணியாகவும் அதேபோன்று இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் சாம்பியனாக தெரிவு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு கொண்ட அணிகளாகவும் காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுக்கும் கடந்த கால பெறுபர்கள் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை காலமும் மொத்தமாக 28 போட்டிகளிலே ஒன்றை ஒன்று எதிர்த்தாடியிருக்கின்றார்கள். இந்த 28 போட்டிகளிலே 18 போட்டிகளில் சிஎஸ்கே அணியினரும் 9 போட்டிகளிலே ஆர்சிபி அணியினரும் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். மொத்த அளவிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினுடைய பெறுபர்கள் மிகச்சிறந்த முறையில் காணப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு விளையாடப்பட்ட இந்த 28 போட்டிகளிலே இந்தியாவில் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் 22 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. அவ்வாறு நடைபெற்ற 22 போட்டிகளிலே சிஎஸ்கே அணியானவர்கள் 15 போட்டிகளிலும் 6 போட்டிகளிலே ஆர்சிபி அணியினரும் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று வெளிநாடுகளில் இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக 6 போட்டிகள் இந்த இரண்டு அணிகளும் ஒன்றே ஒன்று எதிர்த்தாடியிருக்கின்றன. அந்த 6 போட்டிகளிலே இரண்டு அணிகளும் தலா 3-3 போட்டிகளை வெற்றியினை பெற்றிருப்பது வெளிநாடுகளில் போட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை காட்டியிருக்கின்றது. அதேபோன்று ஐபிஎல் சுற்றுப்போட்டிகள் இந்த யுஏயிலே நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு தடவைகள் இந்த இரண்டு அணிகளும் ஒன்றே ஒன்று மோதியிருக்கின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றிருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரண்டு அணிகளும் வெளிநாடுகளிலே விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை கொண்டமைந்து காணப்படுகிறது. அதேபோன்று யுஏயில் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையை அமையப்பெற்றிருக்கின்றது. அதேபோன்று கடந்த ஐபிஎல் 2020 ஆண்டு சுற்றுப்போட்டிகள் இந்த யுஏயிலே நடைபெற்ற வேளையிலே இரண்டு போட்டிகளை ஒன்று ஒன்று எதிர்த்தாடியிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றியினை பெற்றிருப்பதும் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளும் 35வது போட்டியில் கூட இவ்வாறான ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை காட்டுகின்றது என்பதனை எம்மால் இந்த இடத்திலே உறுதிப்படுத்தக்கூடியதாக காணப்படும். இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகள் இந்தியாவிலே நடைபெற்ற வழியிலே ஒரு போட்டி ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த போட்டியிலே சிஎஸ்கே அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பது சிஎஸ்கே அணியினருக்கு அதிகளவான வாய்ப்புகளை கொண்டமைந்து காணப்படுகிறது. அதேபோன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமாக ஷார்ஜா மைதானம் காணப்படுகிறது. இந்த ஷார்ஜா மைதானத்திலே சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளும் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளார்களா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இதுவரை அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. எனவே இந்த ஷார்ஜா மைதானமும் இரண்டு அணிகளுக்கும் இம்முறை சமபலம் வாய்ந்த தன்மையினை கொண்டமைந்திருக்கின்றது. அதேபோன்று இந்த ஷார்ஜா மைதானத்திலே ஆர்சிபி அணியுடைய கடந்த கால பெறுபர்கள் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக 5 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 5 போட்டிகளிலே 3 போட்டிகளில் வெற்றியினையும் 2 போட்டிகளில் தோல்வியினையும் தழுவியிருக்கின்றார்கள். அதேபோன்று சிஎஸ்கே அணியினர் 4 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அதிலே 3 போட்டிகளில் தோல்வியினையும் 1 போட்டியிலே மட்டுமே அவர்கள் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த சிஎஸ்கே அணியினருக்கு இந்த ஷார்ஜா மைதானம் மிகவும் ஒரு பாதகமான ஒரு மைதானமாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணியினருக்கு இந்த போட்டியானது ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை தான் காட்டுகின்றது. இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் கிரவுண்ட்களை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் இந்த போட்டியிலே முதலில் அவர்கள் அமைத்துக் கொள்கின்ற பிளேயிங் கிரவுனாக டூப்ளஸி மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகிய இரண்டு வீரர்களும், 3வது இலக்க வீரராக மொயின் அலி, 4வது இலக்க வீரராக சுரேஷ் ரெய்னா, 5வது இலக்க வீரராக அம்பத் ராயுடு, 6வது இலக்க வீரராக எம் எஸ் ரோனி, 7வது இலக்க வீரராக ரவீந்திர ஜடேஜா, 8வது இலக்க வீரராக சாம் குரான், 9வது இலக்க வீரராக தீபக் சகார், 10வது இலக்க வீரராக டிஜே பிராவோ, 11வது இலக்க வீரராக ஜோஸ் காஸ்லிவுட் போன்ற வீரர்கள் களமிறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதேபோன்று ஆர்சிபி அணியுடைய பிளேயிங் லெவனை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி, தேவ்தர் படிக்கல் ஆகிய இரண்டு வீரர்களும் தொடக்க வீரர்களாக, 3வது இலக்க வீரராக ராஜன் படிட்டார் அவர்களும், 4வது இலக்க வீரராக ஏவி டி பில்லியர்ஸ், 5வது இலக்க வீரராக கிளென் மேக்ஸ்வெல், 6வது இலக்க வீரராக பயன்று ஹசரங்க, 7வது இலக்க வீரராக கைல் ஜேம்சன், 8வது இலக்க வீரராக கஷ்ட பட்டேல், 9வது இலக்க வீரராக நவ்தீப் சைனி, 10வது இலக்க வீரராக யுஸ்வேந்திர சகல், 11வது இலக்க வீரராக மொஹமட் சிராஜ் போன்ற வீரர்கள் களமிறக்கப்படுவார்கள். இதிலே ஆர்சிபி அணியுடைய பிளேயிங் லெவனில் கஷ்ட பட்டேல் அல்லது
நவீத் சைனி ஆகிய இரண்டு வீரர்களிற்கு ஒரு வீரருக்கு பதிலாக ஷபாஸ் அகமட் அவர்கள் களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. மொத்தத்தில் இந்த இரண்டு அணிகளும் தரமான ஒரு பிளேயிங்கில் அவனை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகள் இந்த 35வது போட்டியானது என்னை பொறுத்தவரையில் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு போட்டியாக அமையும் என்பது என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது. இருப்பினும் இந்த போட்டிகளுக்கு முன்பாக இந்த இரண்டு அணிகளுக்கும் ஒவ்வொரு போட்டிகள் காணப்படுகின்றன. அந்த போட்டிகளில் எவ்வாறு வெல்கின்றார்களோ அதனை வைத்து அவர்கள் இம்முறை வெற்றியினை பெறுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படும் என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.